வணக்கம் நேர்களே, இன்று நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. நாட்டில் வாகன இறக்குமதி தொடர்பில் புதிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்கப் போகின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தில் மீட்சி ஏற்பட்டதன் பின்னர் வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட ஹெப்ரால் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்று பரவலை அடுத்து பொருளாதார ரீதியில் இலங்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 2020 மார்ச் மாதம் 19 வாகன இறக்குமதிக்கு தடை விதித்திருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்நாட்டில் உள்ள டாலர் ஆடம்பர தேவைகளுக்காக வெளியில் செல்வது தவிர்க்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை நிதியமைச்சர் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை நீடித்து வருகின்ற சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தார்கள், சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்து அதன் மூலமாக வருவாய் கிடைத்ததன் பின்னர் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என்று, அதன் பிற்பாடு இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என்று கடந்த 2 முன்னர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் சரிவிலிருந்து மீண்டால் மாத்திரமே வாகன இறக்குமதி என்று. ஆகவே தற்பொழுது வாகன விலைகளை பார்க்கின்ற பொழுது சடுதியான முறையில் 100% அதிகரித்து காணப்படுகின்றதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். விசேடமான வர்த்தமானி ஒன்று வழியாகி இருக்கின்றது. சில சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2022 மாதம் 11 இடப்பட்ட 2266 கீழ் 55 இலக்க அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இதே போன்று கைதுகள் எல்லாம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சஹ்ரானுடன் தொடர்பை பேணிய குற்றச்சாட்டில் இன்றைய நாளில் 9 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாழச்சேனையில் வேன் ஒன்றில் பிரயாணித்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் சஹ்ரான் காசிமின் படங்களை வைத்திருந்ததை அடுத்து 9 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் உள்ள ரிதிதன்னை போலீஸ் சோதனை சாவடியில் இன்று காலை அங்குரணையிலிருந்து காத்தாங்குடி நோக்கி பயணித்த வாகனம் ஒன்றை நிறுத்தி ராணுவத்தினர் சோதனையிட்டனர். அதன்போது முகமது ஃபாரூக் முகமது அசாத் என்பவர் தனது கையடக்க தொலைபேசியில் தடுப்பூசி ஏற்றியதற்கான அட்டையின் படத்தை காட்ட முற்பட்ட போது ISIS பயங்கரவாதியான ஜஹ்ரான் காசிமின் படங்களை வைத்திருந்தமை தெரிய வந்திருக்கிறது. இதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்த 9 போலீசார் கைது செய்துள்ளதுடன் விசாரணைக்காக அவர்களை வாழைச்சேனை கடதாசி ஆலை ராணுவ முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்ற வருகின்றமே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இலங்கையில் காதலர் தினத்திற்கு பல்வேறுபட்ட சட்ட ஏற்பாடுகள் இறுக்கமான சட்ட ஏற்பாடுகள் ஸ்ரீலங்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காதலர் தினத்தை முன்னிட்டு வரும் 14 போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளை வைத்து காதலர் தினம் கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதித்துறை காவல்துறை அதிபர் அஜித் ரோஹட தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் காதலிப்பதில் எவ்வித தடையும் இல்லை, எனினும் போதைப் பொருள் விருந்து மற்றும் முகநூல் விருந்து நடத்தினால் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னர் காதலர் தினங்களில் முகநூல் விருந்து மற்றும் போதைப் பொருள் விருந்துகள் பல சுற்றுவளைக்கப்பட்டன. இதனால் இம்முறை அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த விருந்துகளை சுற்றி வளைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் அதிகமாக இளம் வயதினருக்கு மத்தியிலேயே இடம்பெறுகிறது. இதனால் பெற்றோர் தங்கள் மகள் மகன் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமன்றி பிப்ரவரி 14 முகநூல் விருந்துகளையும் நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை காதலர் தினமான பிப்ரவரி 14 காதலுக்கு ஒரு மரம் என்ற எண்ணிக்கருவில் மரம் நடும் திட்டத்தை அறிமுகப்படுத்த சுற்றாடல் அமைச்சு முடிவு செய்திருக்கிறது. இவ்வாறான ஒரு திட்டம் கடந்த வருடமும் அமுல்படுத்தப்பட்டு 50,000 மரக்கன்றுகள் நாடளாவிய ரீதியில் நடப்பட்டதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு பசில் ராஜபக்ச நன்றி மறந்தவர் அவருடன் பேசக்கூட விரும்பவில்லை. முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் பற்றி நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். தற்பொழுது ஸ்ரீலங்காவில் ஆட்சி இருக்கக்கூடிய ராஜபக்சர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்ட ஒரு தேரர் என்று சொன்னால் இந்த முறுத்தட்டுவே ஆனந்த தேரரை நாங்கள் சொல்லக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவரே தற்பொழுது ராஜபக்சர்களை சந்திப்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்கிறார் என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள். ராஜபக்ச அரசுக்கு எதிராக நாட்டு மக்கள் அதே போன்று இந்த தேரர்கள் எல்லாம் எவ்வளவு விரக்தியில் இருக்கிறார்கள் என்பது புரியும். அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ராஜபக்ச குடும்பத்தில் நன்றியை மறக்காத ஒரே நபர் மஹிந்த ராஜபக்ச எனவும் பசில் ராஜபக்ச செய் நன்றி மறந்தவர் என்பதால் அவரை பற்றி பேசுவதற்கு கூட விரும்பவில்லை என நாரகேம்பிட்டி அபிராம விகாரையின் விகாராதிபதி முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். இணையதள வலைவழித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது
அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி கொண்டுவர முன்னின்று செயல்பட்ட விமல் வீரவன்ச, உதய கமன்புல ஆகியோருக்கு எதிராக அரசாங்கத்திற்குள் நடக்கும் செயற்பாடுகள் நன்றி கட்ட ஒரு செயற்பாடாகும். இவர்களை அரசாங்கத்திலிருந்து நீக்கினால் அரசாங்கத்தின் பயணமும் முடிவுக்கு வந்துவிடும். அதே போல தற்போது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள சமன் ரத்னபிரிய தான் தலைவராக பதவி வைக்கும் அரசு சபை ஐக்கியதாதிய சங்கத்திலிருந்து நீக்கிய நபர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவைதான் முக்கியமான செய்தி நிலைமைகளாக இன்றைய நாளில் இருக்கின்றன. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நீங்கள் எங்களுடைய இரவு 8 மணி பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். திரைக்கு பின்னால் இணைந்திருந்த படத்த ஊப்பாளர் மற்றும் பிரவீனுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T20 தமிழ் நினைந்திருங்கள். வணக்கம்.